வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரில் மெமரி டெக்னாலஜிஸ் அப்படின்ற கான்செப்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து மெமரி டெக்னாலஜிஸ் டாபிக் எடுத்திங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த மெமரியோட டெக்னாலஜிஸ் எப்படிலாம் உங்களுக்கு நேம் பண்ணியிருக்காங்கன்ட்டு உங்களுக்கு தெரியணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து SRAM செமிகண்டக்டர் மெமரி, DRAM செமிகண்டக்டர் மெமரி, ஃப்ளாஷ் செமிகண்டக்டர் மெமரி, அப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் டிஸ்க், இது எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுதான் அந்த மெமரி டெக்னாலஜிஸோட கான்செப்ட். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு SRAM செமிகண்டக்டர் மெமரி அப்படின்னா என்ன சொல்லிடுறேன். இப்போ SRAM செமிகண்டக்டர் மெமரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மெமரி வந்து எதை குறிக்கும்னா, உங்களுக்கு வந்து L1 L2 அதாவது ப்ரைமரி மெமரி, ப்ரைமரி கேட்சி மெமரி, செகண்டரி கேட்சி மெமரி சொல்லியிருந்தேன் அந்த போன வீடியோலலாம். அதுதான் அந்த SRAM-ட்டு சொல்லுவாங்க. இந்த SRAM டெக்னாலஜி வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆக்சஸ் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ டிஸ்பிளே ஆகுது பாருங்கள், அதிலே நீங்கள் பார்க்கலாம். SRAM வந்து உங்களுக்கு நான் சொன்னேன், ப்ரைமரி கேட்சி, செகண்டரி கேட்சி, L1 L2 அந்த இதுக்கு வந்து, ஏன்னா உங்களுக்கு அந்த ப்ராசஸர் பக்கத்துலேயே அந்த கேட்சி இருக்கும், அதனால் உங்களுக்கு ஸ்பீடாக அந்த கேட்சி ஃபைல்ஸ் தான் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணும். அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த டைம் ஆக்சஸ் டைம் பாருங்கள், 0.5 to 2.5 ns, அதாவது நானோ செகண்ட், இதுதான் அந்த ஆக்சஸ் டைம். இருக்கிறதுலே கம்மி எதுனா SRAM-க்கு தான் ஆக்சஸ் டைம் கம்மியாக இருக்கும். செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா DRAM செமிகண்டக்டர் மெமரி. இந்த DRAM செமிகண்டக்டர் மெமரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மெயின் மெமரியை தான் DRAM செமிகண்டக்டர் மெமரி சொல்லுவாங்க. இப்போ இந்த மெயின் மெமரினா என்னென்ட்டு எத்தனை வாட்டி நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். மெயின் மெமரினா என்னென்னா உங்களுக்கு ரேமை தான் இங்கே மெயின் மெமரி சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும். இப்போ நான் சைமண்டேனியஸாக உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயே நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் என்ன சொல்லுவாங்கன்னா, ரேமை வந்து ஃபிசிக்கல் மெமரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதுதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சருக்கும் டிஃப்ரென்ஸு. இப்போ நான் எதுக்கு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறேன்னா, உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரும் உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் அண்ணன் தம்பிமே, அதாவது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். கான்செப்ட்ஸு கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அதனால தான் உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரிய ஆரம்பிக்கும் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே. இப்போ நான் வந்து DRAM-னா என்னென்னு சொல்லியிருந்தேன், அதாவது DRAM-னா மெயின் மெமரி சொல்லியிருந்தேன். இப்போ இந்த மெயின் மெமரி எப்பவுமே அந்த உங்களுக்கு ஆக்சஸ் டைம் வந்து உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் SRAM-ஓட. அதுதான் அந்த பாக்ஸ்லேயும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது, மெயின் மெமரியோட அந்த ஆக்சஸ் டைம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும்ட்டு அதிலே போட்டிருக்கு, 50 to 70 நானோ செகண்ட். நீங்கள் SRAM-க்கு பார்த்தீங்கன்னா 0.5 to 2.5 நானோ செகண்ட் தான். இப்போ வந்து அடுத்துக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்தது தான் உங்களுக்கு ஃப்ளாஷ் செமிகண்டக்டர் மெமரி. இந்த ஃப்ளாஷ் செமிகண்டக்டர் மெமரினா வேறு எதுவும் இல்லை, அதாவது பென்ட்ரைவரு, அப்புறம் அந்த மெமரி கார்டு கார்டு ரீடரு, அதில் தான் உங்களுக்கு ஃப்ளாஷ் செமிகண்டக்டர் மெமரின்ட்டு வரும். இந்த ஃப்ளாஷ் செமிகண்டக்டர் மெமரி வந்து உங்களுக்கு எத்தனை வாட்டி வேணால் ரீட் பண்ணிக்கலாம், எத்தனை வாட்டி வேணால் ரைட் பண்ணிக்கலாம், எத்தனை வாட்டி வேணால் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதே இது நீங்கள் இந்த கான்செப்டை நீங்கள் இந்த ஃப்ளாஷ் செமிகண்டக்டர் மெமரி வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்கள் வந்து சிடி டிவிடி அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அதுக்கு முன்னாடி டெக்கிட் ஒன்று இருந்தது, அது வந்து ஒரு 2000-ல தான் அவங்க அந்த டெக்னா காலெல்லாம் போயிடுச்சு. டெக்குன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸுமே இருக்கும், அது ஆனால் ஒரு ஃபோட்டோ டிஸ்பிளே ஆகுது பாருங்கள் அதுக்கு. அது அது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒன்ஸ் டேட்டா ரைட் பண்ணிட்டா திருப்பி உங்களுக்கு ரீப்ளேஸ்லாம் பண்ணி பண்ணி ரைட்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் உங்களுக்கு டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்தது தான் இந்த ஃப்ளாஷ் செமிகண்டக்டர் மெமரி. இந்த ஃப்ளாஷ் செமிகண்டக்டர் மெமரினா உங்களுக்கு பென்ட்ரைவர், அதில் தான் உங்களுக்கு எத்தனை வாட்டி வேணால் ரீப்ளேஸ் பண்ணி இந்த எத்தனை வாட்டி வேணால் உங்களுக்கு டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அந்த ஃப்ளாஷ் செமிகண்டக்டர் மெமரி வந்தது. செகண்ட் லாஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் டிஸ்க்கு. இப்போ இந்த மேக்னெட்டிக் டிஸ்க்னா கொஞ்சம் என்னென்று நல்லா தெளிவாக பார்ப்போம். இந்த மேக்னெட்டிக் டிஸ்க்னா எதை சொல்கிறேன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரைவு தான், அதாவது ஹார்ட் ட்ரைவை தான் உங்களுக்கு மேக்னெட்டிக் டிஸ்க் சொல்கிறேன். மேக்னெட்டிக் டிஸ்கில் தான் உங்களுக்கு எல்லாமே ஸ்டோர் ஆகுது, அதில் தான் எல்லா டேட்டாஸும் எல்லா அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகுது. இந்த மேக்னெட்டிக் டிஸ்க் வந்து எப்படி இருக்குன்னா, அதுக்கு நான் முன்னாடியே ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன் என்னோடய ஜென்ரல் நாலேஜ் வீடியோஸில். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் டிஸ்கெல்லாம் எப்படி இருக்கும்ன்ட்டு உங்களுக்கு HDD விசஸ் SSD-ட்டு அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் நீங்கள் அந்த வீடியோவை. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் டிஸ்கில் வந்து உள்ளே ஒரு ரவுண்ட் மாதிரி இருக்கும், ஒரு சர்க்கிள், அதுதான் அந்த டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அதை அந்த டிஸ்க்கிலேருந்து நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபெச் பண்ணுறதுக்கு தான் அந்த ஆம்ட்டு ஒன்று இருக்கும், அந்த ஆம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஆம். அது வந்து அந்த டிஸ்கில் வந்து நம்ம டேட்டாஸ் எங்கே இருக்கோ கரெக்டாக சர்ச் பண்ணி நம்மளுக்கு ரிட்ரைவ் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். இதுதான் அந்த டிஸ்க்கும் அந்த ஆமோட வேலை. இப்போ இந்த டிஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இதையும், இப்போ பழைய காலத்துலலாம் நீங்கள் வந்து
அந்த கிராமஃபோன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு அந்த இதேமாரி தான் உங்களுக்கு அந்த நிப்புமே அந்த இது வச்சால் தான், அந்த ஹெட்டை வச்சால் தான் உங்களுக்கு பாட்டு பாடும். அது சுற்றிட்டே இருக்கும், பழைய காலத்து ரேடியோ அதான், அதில் சுற்றிட்டே இருக்கும். உங்களுக்கு பாட்டு பாடுறோன்னா அது நிப்பை நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல பாட்டு பாடும். அதேமாரி தான் இந்த மேக்னெட்டிக் டிஸ்க்கும், அதாவது ஹெச்டிடி இது வந்து, அது ஹெச்டிடி இப்போ ஹெச்டிடி சொன்னால் தான் உங்களுக்கு தெளிவாக கரெக்டான இதாக இருக்கும். ஏன்னா ஹெச்டிடி இப்போ எஸ்எஸ்டிலாம் வந்துருச்சு, எஸ்எஸ்டிலாம் இது இந்த இது தேவையில்லை, இந்த ஹெச்டிடியில் தான், அதாவது மேக்னெட்டிக் டிஸ்க்கு. இதில் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நான் சொன்னமே ஆப்ரேஷன்ஸு பர்ஃபார்ம் நம்ம எதாவது பண்ணோம்னா அது சர்ச் பண்ணி அந்த ஆம் மூலமாக தான் சர்ச் பண்ணும். இந்த ஆம் மூலமாக சர்ச் பண்ணுறதுல அந்த சர்க்கிள்மே இருக்குல்ல, அந்த சர்க்கிள் வந்து இப்போ ஒரு ஒரு சர்க்கிள்லேயும் ட்ராக் ட்ராக்கிட்ட பிரியும். ஒரு ஒரு இப்போ MP3 பிளேயர்லாம் வாங்கினீங்கன்னா ட்ராக் 1 ட்ராக் 2 அந்த பாட்டு நேம்லாம் இருக்காது. கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி அதாவது ஒரு 2004லாம் உங்களுக்கு பாட்டு நேம் இருக்காது, ட்ராக் 1 ட்ராக் 2 ட்ராக் 3 அப்படி இருக்கும். அந்த ட்ராக் 1 ட்ராக் 2 ட்ராக் 3 அதெல்லாம் எதுக்குன்னா அந்த ட்ராக் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அந்த பாட்டு ஃபஸ்ட்டு பாட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். அந்தமாரி தான் அந்தமாரி ட்ராக் 1 அந்தமாரி ஒரு ஒரு ட்ராக்காக அந்த சர்க்குலர் அந்த ஷேப்பில் அந்த டிஸ்க் இருக்குல்ல, அந்த மேக்னெட்டிக் டிஸ்கில் அதில் ஒரு ஒரு ட்ராக்காக சேவாக இருக்கும். அந்த ஒரு ஒரு ட்ராக்கும் நீங்கள் அந்த ஒரு ட்ராக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 நிமிஷம் ஓடும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 நிமிஷம் உங்களுக்கு ஸ்பிளிட் ஆகும்ல, அந்த 4 நிமிஷம் பாட்டையும் உங்களுக்கு அதுக்கு அந்த ட்ராக்குக்குள்ளே ஸ்பிளிட் ஆகுறது வந்து செக்டார்ஸ் சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு 3வது நிமிஷத்துக்கு போனோன்னா நீங்கள் அந்த செக்டாக, இப்போ அந்த பழைய காலத்து கிராம ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆம் எடுத்து கொஞ்சம் வேறு இடத்துல தள்ளி வச்சிங்கன்னா அந்த பாட்டு அந்த இடத்துல எந்த பாட்டு லைனுக்கோ அந்த பாட்டு லைன் பாடும். அந்தமாரி தான் இதுவும், அதாவது தேர்டு மினிட்டு அதாவது 3வது நிமிஷத்துக்கு அந்த பாட்டு நவுட்டணுன்னா உங்களுக்கு வந்து செக்டார் 3 மினிட்ஸ் நவுட்டணும். அப்போ தான் அந்த ஒரு ஃபஸ்ட்டு ட்ராக்கில் செக்டார் 3 மினிட்ஸ் நவுட்டினா உங்களுக்கு வந்து 3வது நிமிஷத்தில் உங்களுக்கு எந்த பாட்டு இருக்கோ எந்த பாட்டோட வரி இருக்கோ அது உங்களுக்கு வந்து உங்களுக்கு பாடும். இப்போ இந்த டிஸ்க்கு மெமரி அதாவது மேக்னெட்டிக் டிஸ்கில் தான் உங்களுக்கு வந்து சீக்குட்டு ஒரு கான்செப்ட் வரும். சீக்னா எதுன்னா சீக்னா வேறு எதுவும் இல்லை, நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு பாட்டை ஃபார்வர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பாட்டு வந்து அதாவது ஒரு செக்டாரில் தான், அந்த செக்டாரில் தான் அந்த பாட்டு ஏதோ ஒரு இதில் ஃபார்வர்ட் ஆகிருக்கும். அதாவது ஒரு ட்ராக்கு, ட்ராக்னா ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்குள்ளே அந்த டிவிஷன்ஸ் தான் அந்த செக்டார் சொல்லுவோம். அந்த செக்டார் வந்து எந்த செக்டாரில் இருக்குது அதுதான் அந்த ஸ்னீக். அதாவது ஸ்னீக்கு அதாவது இப்போ நீங்கள் ரேடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அடுத்த பாட்டு போனோன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆரோ சிம்பிள் போட்டு ஒரு கோடு இருக்கும், அதுனா அடுத்த பாட்டு போயிருக்கும். இதே இது ரெண்டு ஆரோ சிம்பிள் இருந்ததுன்னா சைமன்டேனியஸாக ரெண்டு ஆரோ இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த இருக்கிற பாட்டை ரிவைண்ட் பண்ணணும். அதாவது 3வது நிமிஷத்துலேருந்து 3வது 4வது நிமிஷத்துக்கு போகணும். அந்தமாரி இருக்கிற பாட்டை ரிவைண்ட் பண்ணுறதுக்கு அந்த ரெண்டு ஆரோ மார்க் வரும். நீங்கள் எந்த ரேடியோவில் வேணால் நீங்கள் இப்போ கூட பார்க்கலாம். அதாவது இருக்கிற பாட்டை ரிவைண்ட் பண்ணோன்னா ரெண்டு ஆரோ இருக்கும், அடுத்தது அடுத்த பாட்டுக்கு போனோன்னா உங்களுக்கு ஒரு ஆரோ, அந்த ஆரோ முடிகிற இடத்துல உங்களுக்கு ஒரு லைன் இருக்கும். இதுதான் அந்த இதேமாரி தான் அந்த செக்டார்ஸும், இப்போ அந்த எந்த செக்டாரில் இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு தான் அந்த ஸ்னீக்கிட்டு கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த ஸ்னீக்கிட்டு அந்த கான்செப்ட் உதவுது. இப்போ வந்து நம்ம இன்டர்னல் ஆர்கனைசேஷன் ஆஃப் டிராம், அதாவது டிராம் வந்து இன்டர்னலாக எப்படி ஒரு ஒரு செக்மெண்ட்டும் எப்படி இருக்கும். டிராம்னா என்னது, மெயின் மெமரி. மெயின் மெமரினா ரேமு, அதுதான் எப்படி இன்டர்னல் செக்மெண்ட்டாக எப்படி இருக்கும்ன்ட்டு பார்ப்போம். அதுக்கு ஒரு ஃபோட்டோ டிஸ்பிளே ஆகுது பாருங்கள், அந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்கலாம் பேங்க்கு, அதுக்கப்புறம் நீங்கள் காலம் அப்படிலாம் உங்களுக்கு இருக்கும் நிறையா நேம்ஸு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து என்னென்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் உங்களுக்கு வருதுன்னா அந்த ரிக்வஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேட்சி மெமரியில் இருக்காட்டு பார்க்கும். கேட்சி மெமரி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரேமுக்கு போவோம், அந்த ரேமில் வந்து தான் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அந்த ரேமில் வந்து ஒரு ஒரு அட்ரெஸும் ஒரு ஒரு ரோ வைஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த ஒரு ஒரு அட்ரெஸும் எதில் எப்படி இருக்கும்னா அதுக்கு தான் அந்த பேங்க்கு, அந்த பேங்க்கில் தான் ஒரு ஒரு அட்ரெஸும் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த பேங்க்லேருந்து உங்களுக்கு ரிட்ரைவ் பண்ணி அவங்களுக்கு அந்த ஹாரிசோண்டலாக உங்களுக்கு அந்த ஆக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆக்ட் பக்கத்தில் உங்களுக்கு பாக்ஸ் பாக்ஸாக இருக்குல்ல, அந்த இதில் வந்து உங்களுக்கு அது வந்து பஃபர் அது பேர், அந்த பஃபரில் கொடுத்து அந்த பஃபர் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து கேட்சியில் போட்டு கேட்சிலேருந்து உங்களுக்கு ப்ராசஸ் இருக்கும். ஏன்னா கேட்சி ரேம் வந்து உங்களுக்கு கேட்சியில் கொடுக்கணும், கேட்சியில் கொடுத்தா தான் உங்களுக்கு அடுத்த வாட்டி உங்களுக்கு அதே இன்ஃபர்மேஷனை நீங்கள் ரிட்ரைவ் பண்ணுறீங்கன்னா அது இப்போ ரேமுக்கு போயிட்டு திருப்பி உங்களுக்கு எடுத்து கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, கேட்சிலேருந்து எடுத்து கொடுக்கணும். அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ் வந்து இப்போ ஒரு ப்ராசஸ்னால் ஒரு ஏதாவது ஒரு ஆப்பிள் அப்ளிகேஷனோ அதை ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஃபஸ்ட்டு ரேம்லேருந்து வந்து
அது வந்து இப்போது ரேமுக்கு அப்புறம் உங்களுக்கு கேச்சில் ஸ்டோர் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ராசஸருக்குள்ளே போய் ப்ராசஸர் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி அந்த ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இதுதான் அது நடக்கிறது. இதுதான் அந்த இன்டர்னல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ரேம். அதாவது அந்த பேங்க்கிட்ட ஒன்று இல்லை, அந்த பேங்க்னால் அந்த அட்ரஸ்லாம் இதில் ஒரு ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ நம்மளே பேங்க்கில் என்ன ஒரு பணத்தை ஸ்டோர் பண்ணுறோன்னா அந்த பணம் வந்து நம்மளுக்கு சேஃபாக இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் அதே அந்த அட்ரஸை வந்து அந்த ரேமில் சேஃபாக இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த இப்போ ஒரு ப்ராசஸ் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் அந்த ரேமில் அந்த ப்ராசஸ் ஓடிட்டே தான் இருக்கும். கேச்சில் ஓடுற கேச் இப்போ ஒரு ப்ராசஸ் கேச்சில் இருந்தாலும் அந்த ப்ராசஸ் கேச்சில் இருக்கிட்டு ரேமில் இந்த ரேம் ரன் ஆகாமல் இருக்காது. அந்த ப்ராசஸ் கேச்சில் இருந்து ரன் ஆகினாலும் ரேமில் அந்த ப்ராசஸ் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். இதுதான் அந்த இன்டர்னல் ஆர்கனைசேஷன் ஆஃப் டிரேம் அதை பற்றின விஷயம். இப்போ இந்த வீடியோவில் மெமரி டெக்னாலஜிஸ்னால் என்னென்னு சொல்லணும்னு நினச்சேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.